battery, charge that, all is well. Olvia, mention us, only வாரிசு படம் எப்படி சில்லருன்னா, தளபதியை பார்க்கும்போது எப்பயும் போல் கிளாசிக் லுக்கில் ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கார். இன்னும் ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறார். 46 வயசுன்றத விட 20 வயசுன்னு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கார். அதனால் வாரிசு வம்சின்றதால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் எடுத்துருப்போம், பார்த்துக்கலாம். வாரிசு சில்லு வந்து மாசாக இருக்கும், அதை பார்த்தாவே தளபதி அதை வெயிட் பண்ணுறோம். அவர் வந்து சினிமா படத்தில் மட்டும் வாரிசு இல்லை, தமிழ்நாட்டுக்கே வாரிசாக வருவார்னு எதிர்பார்த்துன்னுக்குறோம். வாரிசுன்னு சொல்லும்போது ஹி மேக்ஸ் எ பான் ஆஃப் ஹிஸ்ட்ரி, கண்டிப்பாக ரெக்கார்ட் போகணும்னு தான் நினைக்கிறேன். தளபதி ஒரு விஷயத்தை வந்து தளபதியால் தான் சாதிக்க முடியும், அவரை தவிர வேறு யாராலும் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ண முடியாது. பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, மாஸாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் தளபதி தளபதி தான். அவரை அடிச்சுக்க இன்னொருத்தவங்க பிறந்து வரணும் சினி ஃபீல்டில். இந்த படம் மாஸாக இருக்கு, ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. எதோ நியூவாக பீஸ்டில் விட்டது இதில் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். படம் எந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டிலே பார்க்கும்போது வாரிசுன்னும் போது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி என்ன, ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது பிஸ்னஸ் மேன் எஃபெக்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தளபதி இந்த தடவை கை கொடுப்பாருந்தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை ஃபேனு, இங்கே வந்து கிரிக்கெட்டில் கிரவுண்டில் கிரிக்கெட் விளாட்லாம் வந்து பார்த்தேன். தளபதியோட பர்த்டே ஃபஸ்ட் லுக்கை பார்த்தேன், வேறு லெவலில் இருக்க மாசாக இருக்குது. நான் தலை ஃபேனு, ஆனாலும் தளபதியோட ஃபஸ்ட் லுக் சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குது. தளபதி படம் தளபதி நம்ம மூணு நாள் தேட்டரில் பார்த்தே போதும். அது எப்படி வந்தாலும் பார்க்கறதுக்கு அவர் ரசிகர் என்றைக்குமே நாங்கள் அவ்வளோதான் எதிர்பார்த்து நிற்போம். அது பார்த்தாங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி தான், நிறையா கேஸ்ட் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். வாரிசு 61வது தளபதியின் படம் சிறந்து நல்லா இருக்கு. வரலாற்று வெற்றி படைக்க, சாதனை படைக்க விருதுக்கெல்லாம் கிராமிய விருது, ஆஸ்கர் விருது அந்த அளவுக்குலாம் பரிந்துரைக்கப்படுகிற அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக வர வேண்டும் என்பது உலக எங்கிலும் உள்ள விஜய் நற்பரிமன்ற விஜய் ரசிகர்களின் அது ஆர்வம். கடவுள்கிட்ட இறைவனிடத்தும் பிரார்த்திக்கிறோம், அது நல்லபடியாக அமையும். அவர் ஸ்டில்லு இப்போது வாரிசு ஸ்டில்லை பார்க்கும்போது அவர் உட்கார்ந்த கோட் அண்டு ஸ்டைல் சூப்பராக இருந்தது, நன்றாக இருந்தது. அதை வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சாலும் வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்கல. நமக்கு ஃபேனாக வந்து நம்ம என்றைக்கும் போல் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் என்றைக்குமே இருக்கும். வந்தோம்மா, காலைல விடிஞ்சதா தளபதி படம் பார்க்க வந்தோம்மா, ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி, ஐயோ தளபதியை பார்த்தாச்சு இன்றைக்கி அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி நைட்டு பூரா தூங்காமல் அதுலேயே வெயிட் பண்ணி படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவன் அதை சொல்லிட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம தளபதி பார்த்தாச்சு அவ்வளோதான். ஓகே ஜி, தேங்க்யூ. ம், தேங்க்யூ. ஐடில் ஓகே தான், நியூவாக இருக்குது. மாஸ்தான் நடிச்சுட்டு இருக்க ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது பொங்கலுக்கு வர ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும், பொங்கலுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவருடைய இந்த வாரிசுன்ற 66வது படம் நல்லபடியாக சந்திரமுகி ஓடன மாதிரி ஒரு வருஷம் ஒரு ஆண்டுகள் ஓட வேண்டும் என்பது